விக்னேஸ்வர மகா கணபதி என்ன காப்பாத்தணும். அண்ணன் உங்களை இந்த ஸ்டேஷன் வாசலுக்கு கொண்டு வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும். விக்னேஸ்வரா, என்னடா எல்லாரும் பொங்கலை சாப்பிட்ட மாதிரி மந்தமா நிக்கிறீங்க? எல்லா இசைவாதியத்தையும் எடுத்துட்டு சீக்கிரமா ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டே இருங்க. சார், யானை இறக்கிடலாமா? அதுக்கு முன்வாசல உடைக்கணும். அந்த பிரச்சனை தான் நீ பாத்துக்கறியா? அங்க எவன் கை தட்டி சிரிக்கிறது? நிறுத்து, இறங்குங்கடா. மந்தமா கொண்ட பத்தியா உனக்கு? இறங்க இறங்க, சீக்கிரம் இறங்கியா? ஆ, போ போ போ, போயிட்டே இரு. நேரா எல்லாம் உள்ள போங்க, உள்ள போங்க. என்னடா ஸ்டேஷனுக்குள்ள கேஸ் வாங்குன மாதிரி போறீங்க? ஸ்பீடா போங்க. துப்பாக்கி என்ன ஓனான்னு கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ரவீந்திரன். முதலாளியம்மா, முதலாளி அம்மா, இந்தங்க இது பூரா உங்களுக்கு தான். 100 ரூபாயும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கணும். அது என் பொறுப்பு. நான் மனமுருகி வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும். என்ன நம்பலாம்? எல்லாம் இருக்கு, நல்லா திட்டணும். அப்பதான் இந்த 100 ரூபாய் கொடுப்பேன். அப்படின்னா உன் பேரும் நட்சத்திரத்தையும் சொல்லு. மாயா அஸ்வினி நட்சத்திரம். மாயா அஸ்வினி நட்சத்திரம். மாயா அஸ்வினி நட்சத்திரம். என் பேருக்கும் அப்படியே திருஷ்டி கழிச்சிருங்க. அட்வகேட் குமுளி கங்காதரன், விசாக நட்சத்திரம். கண்டிப்பா பண்ணியாகணுமா? கண்டிப்பா, ஆரம்பிச்சிருங்க. குமுளி நாராயணன், விசாக நட்சத்திரம். இந்தாங்க தட்சணா, நாளைக்கு இதே மாதிரி கரெக்டா வந்துருங்க. நாளைக்கு ஒருத்தன ஒரு வழி பண்ண வேண்டியிருக்கு. பாவங்கள்லாம் இதோட போகட்டும். அதுக்காக அவங்கள நீ பர்மனண்டா வச்சுக்கணும். அப்பதான் நீ சந்தோஷமா. என்ன தப்பா சொல்ல? உதைக்க வேண்டிய ஆள்ல இவனும் ஒருத்தன். ஹலோ, நான் சொல்லையா? ஹலோ, நான் தான் கமலி குங்காதர, குமலி கங்காதர. ஆமா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். அதனால என்னால இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர முடியாது. நீங்க கோர்ட்டுக்கு போய் தான் இது வரைக்கும் என்னது கிழிச்சு வர முடியாது. ஹலோ, கோர்ட் எடுக்கணும். எதுக்கு கோர்ட் கேஸ்னு பேசுறீங்களா? அதனால சொன்னேன். கோர்ட்ட நீ போட்டுக்க. குமாஸ்தா ரமணங்கிற பேர்ல இருந்து வக்கீல் ரமணங்கிற பேர் வர வரைக்கும் போடா போட்டி தூக்கு. எதுக்காக என்ன பாக்கணும்னு சொன்னீங்க? விஷயம் அதுவா இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு வராதீங்க, வீட்டுக்கு வராதீங்க. எப்பவும் கோயிலுக்கு டொனேஷன் குடுக்கற பழக்கமே இல்ல. மட்டும் செய்வீங்க. கொஞ்ச நேரம் வாய மூடி சும்மா இருக்க மாட்டேன். இப்ப திருப்தியாடா உனக்கு? நீ சிரிச்ச கழுத்த இருக்கற. நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். சகுணம் சகுணம். அம்மா எதிரில வாமா. மகாலட்சுமி எல்லாம் நல்லா நடக்கணும். வாய்தா வக்கீல் வந்துட்டாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் ரெடியா இருக்காங்கல்ல? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். இந்த யானை நம்ம யானை இல்லையே. அது வந்து பகவதிபுரம் உன்னை கிருஷ்ணன், அந்த கணேசனே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. என்ன ஒரு கம்பீரம். கம்பீரமா? கம்பீரம் புகழ்ந்தது போதும். யானை நம்மளோடது இல்லை. பார், யானைக்கு மைக்ரோ சிப் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களான்னு பாரு. இல்லன்னா செக்ஷன் 1-1 படி பிரச்சனை வரும். அப்புறம் யானையை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. வாத்தியத்தை வச்சுட்டு வாய பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வாசிங்கடா. அப்படியே உட்காருங்க, உட்காருங்க. நீங்க எழுந்து மரியாதை கொடுக்கற அளவுக்கு இவனுக்கு எந்த தகுதியும் இல்ல. வாய் இருக்குங்கிறதுக்காக எது வேணாலும் பேசினா நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட பாக்க மாட்டேன். உன்னால என்ன செய்ய முடியும்? நீ என்னடா பண்ணிடுவேன்? உகையை பேத்துருவேன். உன்னால என்ன ஒண்ணும் புடுங்க முடியாது. புடுங்க முடியாது சொல்றல்ல. பாருங்க, பேச வந்துட்டான். போதும், நிறுத்துங்க. என்ன சண்டாங்க? எஸ் ராஜன் இருக்காரா இல்லையா? இல்ல. எங்க போயிருக்காரு?
தெரியாதே. நீ தானே என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லி போன் பண்ண. என்ன விஷயம்? என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஏதோ ஒரு வேலை இல்லாத வெட்டி போய் யானை வெடியும் லக்ஷ்மி வெடியும் கொடுத்து யானை மேல போட்டதுக்காக எங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தேவையில்லாம கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வெட்டி பையன் இல்ல, உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறானே இந்த விளங்காதவன் தான். யார பாத்திர விளங்காதவன்? என்ன வெட்டி பையன் சொன்ன ஒன்னதா ஐயா? நாக்க அறுத்துருவண்டா. எங்க அறு பாக்கலாம்? இவன் வாய பாக்கவா? என்ன போன் பண்ணி வர சொன்ன? ஐயோ, இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கோயம்பேடா? இந்த பாருங்க, ஏதாவது பிரச்சனை கிச்சனை பண்ணிட்டு இருக்கியா? பெரிய மனுஷன் கூட பாக்க மாட்டேன், ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள போட்டு மீதி மீதி மீச்சிருவேன். புரிஞ்சதா உனக்கு? சார், எஸ்ஐ லைன்ல இருக்கார் சார். சார், நான் தான் சார் பேசுறேன். என்ன சார்? ஆ, திருட்டு கைலாசமா? தெரியும் சார, பல தடவை ஜெயில இருந்து தப்பிச்சு போனவன் தானே. தெரியும் சார், அந்த லாஜில் இருக்கானா? இதோ வரேன் சார். யோ, ஓனா முஞ்சே, இங்க வாயா. உங்ககிட்ட தான் ஏன் கேக்குறேன், இந்த ஆள் இங்கதான் தங்கி இருக்கானா? பதில் சொல்லியா? சொல்றேங்க, பாத்துதான் இருக்க. அதுக்கு என்ன அவசரம்? போலீஸ்கிட்ட எதிர்த்து பேசுறியா? அந்த ஆள் இங்க தங்கி இருக்கானா இல்லையான்னு சொல்ல. அந்த ஆள் இங்கதான் சார் தங்கி இருக்கான். என்ன? அந்த ஆள் இங்கதான் சார் தங்கி இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சார் கல்லு கடைக்கு போனா.